குமரி ஸ்டைல் பீஃப் பிரியாணி. ஹே காய்ஸ், நான் உங்கள் சகோ. நீங்கள் பார்த்துட்ருக்குது ஜெரோஸ் கேலரி. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பீஃப் அரை கிலோ, பாஸ்மதி ரைஸ் ஒரு கப், கறி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன், கரம் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன், லெமன் ஹாஃப், கொரியாண்டர் லீஃப் ஹாஃப் கப், கறி லீஃப் 25 நம்பர், தக்காளி ஒரு கப், ஆனியன் ஒரு கப், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசிஸ் பெப்பர் பவுடர் கர்ட் வந்து தேவைக்கேற்ப. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடானதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணணும், வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு கூட கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், மஞ்சள் பொடி, அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையில், கொத்தமல்லியில், அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா சேர்த்து அதையும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மிக்சர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கர்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்மளோட மீட்டு வந்து இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, மசாலாஸ் அதில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்மளோட அரிசி வந்து இதில் கொட்டணும். நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்தெடுத்தேன். ஸோ இந்த கப் அளவில் 2 கப்பு தண்ணி எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு கொதி வந்ததும் குக்கரை விசில் போடாமல் மூடி வச்சுருங்க. குக்கரில் ஃப்ளேம் வந்ததும் குக்கர் விசில் போட்டு 2 விசில் போட்டு இறக்கிடுங்க. இன்னும் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பீஃபு 5 விசில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். ரைஸ் அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பிரியாணி ரெடி. திஸ் இஸ் அவர் பிரியாணி.